குட் மார்னிங் தேஸ்பி சேனல். நான் உங்கள் இனி தோழி வசந்தி அருவி. இன்றைக்கி வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் தான் அரைக்க போகிறோம். இந்த மிளகாய் எப்படி இருந்தால் நம்ம சாம்பார், பொரியல், கூட்டு, வறுவல் இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பாருங்கள், அதுக்கு வந்து நான் அரை கிலோ வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உடைச்சா நல்லா உடையணும். அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா காய வச்சுக்கணும். நல்லா உடஞ்சிருச்சு பாருங்கள். அதே மாதிரி அரை கிலோ கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதே நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். இதை காய போடுறதுக்கு வந்து நம்ம அரிசி பேக் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், 26 கிலோ உள்ள அரிசி பேக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நம்ம வந்து மிளகாய், கொத்தமல்லி, வத்தல், வடகம், கோதுமை, பருப்பு எது வேணாலும் காய வச்சுக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு மடித்து எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. வாங்க, இப்போ வந்து நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி வறுத்துக்கலாம். 1/2 கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதை 2 பார்ட்டாக பிரித்து நான் வறுத்துக்கிறேன். நல்லா கொத்தமல்லியை நல்லா கிளறி விட்டு நல்லா வறுபடணும். அப்போ தான் நல்ல வாசம் வர பதத்துக்கு தான் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நம்ம நல்லா வறுத்து செய்யும்போது தான் நம்மளுடைய மிளகாய் பொடி வந்து லாங் லைஃப் வரும், நல்ல வாசனையாக இருக்கும். சாம்பார் பொடி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்காத மிளகாய்த்தூளும் அது நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வறுத்து செய்கிற எந்த பொருளுமே நல்லாயிருக்கும், லாங் லைஃப் வரும். நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், நல்லா பொரியணும். 1-2 பொரியிற சத்தம் கேட்கும் பாருங்கள். நல்லா வறுத்துருச்சு. இதை வந்து நான் ஒரு இதில் கொட்டிக்கிறேன். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். 1 பேட்ச் நான் போட்டுக்கிறேன். இது ஓரளவுக்கு பெரிய வாணலியாக இருக்கிறனால நான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். நீங்கள் சின்னதாக வச்சுருந்தா 3 பார்ட்டாக கூட பிரித்து வறுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ கொத்தமல்லிக்கு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன், கோல்டன் கலரில் வரணும். அடுத்து வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாமே கோல்டன் கலரில் வரணும். நம்ம நல்லா வறுத்தால் தான் நம்மளுடைய மிளகாய் பொடி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கைவிடாத வறுத்துக்கணும். இல்லாட்டினா ஒரு பக்கம் நல்லா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்மளும் 3 பருப்புகளை வறுக்கும்போது தான் நமக்கு லேட்டாகும். மற்றபடி எல்லாமே டக்குன்னு வறுத்துடலாம். அடுத்து வந்து நான் குண்டு உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். இது 50 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். கோல்டன் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வறுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இதையும் நான் நல்லா கொட்டிக்கிறேன். அடுத்து ஜீரகம் எடுத்திருக்கேன். இது 75 கிராம் அளவுக்கு இருக்கணும். 1 25 கிராம் நம்ம சேர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் 75 கிராம் எடுத்திருக்கேன். ஜீரகம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து மிளகு போட்டிருக்கேன். இது வந்து 50 கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது ஒன்று ரெண்டு வெடிக்கும். அந்த சமயத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதிலே கொட்டிக்கலாம், ஆறட்டும். அடுத்து கடுகு சேர்த்திருக்கேன். இது 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 1-2 உளுத்தம்பருப்பு இருக்கும், பரவாயில்ல. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இது நல்லா கடுகு வந்து நல்லா பொரியணும். படபடபடன்னு பொரிஞ்சால் தான் நம்ம அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இது பொறுமையாக வறுக்கும்போது தான் நம்மளுடைய குழம்பு மிளகாய் பொடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இதை அதில் அந்த தட்டில் கொட்டிக்கிறேன். அடுத்து வெந்தயம் எடுத்திருக்கேன். இது 1 25 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பட்டா கசப்பு எடுத்துரும். அதனால் 25 கிராம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வறுத்தா போதும், ஓரளவுக்கு வறுத்தா போதும். கருக விட்டுறாத கூடாது, அப்போ கசப்பு எடுத்துரும். அடுத்து சோம்பு போட்டிருக்கேன். சோம்பும் 1 25 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். சோம்பு சேர்த்தும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். நம்ம எதுக்கு வேணாலும் ஃப்ரை கூட போட்டுக்கலாம். அடுத்து வந்து புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வறுபடணும், நல்லா பொரியணும். கைவிடாத கலரி விட்டுட்டு வரும்போது நல்லா பொரிஞ்சு வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் முழுசாக புரியும் எப்படி வறுக்கணும், எந்த இது அளவுகளில் போடணுங்கிறது தெரியும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு.
இதை எடுத்து அதில் தந்த தட்டிலே கொட்டிக்கலாம். அடுத்து விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இது சும்மா லைட்டாக சூடு பண்ணிட்டால் போதும். இதிலே நான் ஒரு கைப்படி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுவும் அதிலே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா அது வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து மிளகாய் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு வறுக்கணும். அதிகமாக போட்டு வறுக்க முடியாது. நல்லா மிளகாய் வறுக்கும்போது தான் நல்ல வாசனையாகவும் சாம்பார் வச்சா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எதுக்கு வேணால் நம்ம போட்டுக்கலாம். பொரியல், அப்புறம் கூட்டு, அவியல், அந்த இது என்ன ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அந்த பொடி வந்து. பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். இங்கே லாஸ்ட்டாக வந்து நம்ம பெருங்காயம் வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்த்த வேண்டியதாக இருக்கும். மற்ற எதுக்குமே ஆயில் சேர்த்தக்கூடாது. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும், அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துறோம். நல்லா கிளறி விட்டு நம்ம நல்லா பொரிய வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இது எல்லாமே நான் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. நான் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அதே ரைஸ் பேக் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஆற வைக்கிறதுக்கு. இந்த ரைஸ் பேக் வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை கட் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், மிளகாத்தூளை இதில் தான் ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறின வட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் இது 6 மாதம் வரைக்கும் எந்த பூச்சியுமே வண்டு எதுவுமே விழுகாது. நம்ம வறுத்து வைக்கிறனால பொடியும் நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். பாருங்கள், ஆறிடுச்சு. நான் ஒரு இது பாக்ஸில் ஒரு போட்டுக்கிறேன். நல்லா ஆறிட்ட வாட்டி தான் போடணும். சூடாக இருக்கும்போது போட்டோம்னா வேறுத்துறோம். பாருங்கள், இந்த ரைஸ் பேக் தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மடித்து எடுத்து வச்சுக்கிறேன் கழுவிட்டு. இதே மாதிரி நீங்களும் ரைஸ் பேக் எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கிறேன். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் போட்டுக்கிறேன். இது டெய்லி யூஸ்க்காக வச்சுக்கலாம். இந்த வீடியோ இந்த பொடியை வச்சு நான் சாம்பார் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு பாருங்கள். கலருக்காக காஷ்மீரி சில்லி கூட சேர்த்தலை. சூப்பரான நம்மளுடைய சாம்பார் ரெடி. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் மிளகாத்தூள் அரைச்சி பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thanks for watching. Bye-bye.